பாஜக தேசிய செயலாளர் ஹச் ராஜா தன் மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க தலைமை நீதிபதிக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும் நீதிபதி சி டி செல்வம் அமர்வுக்கு அதிகாரம் இல்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா உயர்நீதிமன்றம் மற்றும் காவல்துறை குறித்து அவதூறாக பேசிய வீடியோ வெளியானதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் ஹெச் ராஜா அக்டோபர் 22 நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டுமென நீதிபதி சி டி செல்வம் நிர்மல்குமார் அமர்வு உத்தரவிட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமானி தலைமையிலான அமர்வு முன் ஆஜரான ஹெச் ராஜா தரப்பு வழக்கறிஞர் தினகரன் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி இந்த விவகாரத்தில் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுத்து விசாரிக்க தலைமை நீதிபதி அமர்வுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என்று குறிப்பிட்டார். சி டி செல்வம் அமர்வுக்கு அந்த அதிகாரம் இல்லை எனவும் வழக்கறிஞர் தினகரன் முறையிட்டார். அதனை கேட்டுக்கொண்ட தலைமை நீதிபதி தஹில் ரமானி இது தொடர்பாக முன் உதாரணமான வழக்குகள் மற்றும் தீர்ப்புகள் இருந்தால் அவற்றை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு தாக்கல் செய்தால் தாம் பரிசீலனை செய்வதாகவும் கூறினாா்.